பாவம் களியமாகிய இறைவா, இந்நாள் வரை எங்களோடு தங்கியிருந்து அரவணைத்து ஆசீர்வதித்து காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பணிவான வேண்டுகோள், இத்திருப்பலியானது திருமண வார்த்தை பாட்டை புதுப்பிக்கும் திருப்பலியாக நடைபெறவிருக்கின்றது. எனவே ஆசுள்ள தம்பதியர்கள் அனைவரும்
இன்றைக்கு வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இறை மக்களுக்கு பணிவான வேண்டுகோள், தற்பொழுது நடைபெறக்கூடிய திருப்பலியானது திருமண வார்த்தை பாட்டை கூட்டிக்கும் திருப்பலியாக நடைபெறவிருக்கிறது. திருமண சம்பதிய விரைவில் ஆலயத்தின் வரும்படி பணிவோடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். Thank you.
பார்த்த திருமண தம்பதியர்கள் இன்னும் யாரெல்லாம் ஆலயங்கள் அமர்ந்து கொண்டு அந்த ஆலய முன்வாயிலுக்கு செல்லாமல் இருக்கிறோமோ அவர்களும் தங்கள் தம்பதியரோடு சென்று இந்த திருமண வார்த்தையை பாட்டு புதுப்பிக்கும் நிகழ்விலே பங்கெடுக்க உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.
Thank you.
தந்தையே, உம் திருமடின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக அரசியாகவும் தந்தர நீரே. அவருடைய வேண்டுதலால் மாநகரத்தின் மக்களுக்குரிய மகிமையில் நாங்களும் பங்கு பெற அருள் பேராக. உம்மோடு சூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். திருச்சபையின் தாய் நம் அன்னை மரியாள் திருச்சபைக்கு தெரிவித்த முதல் மறைவுரை, முக்கியமான முதன்மை உரை, என் மகன் இயேசு சொன்னவைகளை எல்லாம் செய்து காட்டுங்கள் என்பதே. ஏனெனில் அவர் செய்து காட்டினார். திருமண வீட்டில் குறை கண்ட தாய் அதனை அலட்சியப்படுத்தாது. குறை நீங்குபவர் யார் என அறிந்து தன் மகனிடமே மறைத்துரைக்கிறார். அற்புதம் நிகழும் என ஆழமாக நம்புகின்றார். நம் குடும்பங்களில் அன்பு எங்களில் பங்கில் அவர் சொன்னதையெல்லாம் செய்வோம் என்ற மன உறுதியுடன் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம், வாழ்வாக்குவோம். Thank you.
நமக்கு அன்னையை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது
முதலில் வருகின்ற அருமையான நிகழ்வு அன்னை மரியாள் எலிசபெத் ஆளுக்கு ஓடி சென்று உதவி செய்வது. இதயத்திலே ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலிலே அதிகாரம் 4 இறைவாசை 7 அருமையாக பவுல் சொல்லுவார், நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என சொன்னவர் யார்? நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று உங்களுக்கு சொன்னவர் யார்? எல்லாவற்றையும் ஆண்டவரிடமிருந்து நானே பெற்றுக் கொண்டீர்கள், பிறகு எதையும் பெற்றுக் கொள்ளாதவர்கள் போல நீங்கள் பேசுகிறீர்களே என்று பவுல் அருமையாக சொல்லுவார். அருமையானவர்களே, நம்மிடம் இருக்கின்ற ஒவ்வொன்று பொன்னாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்தது. நாம் ஒன்றும் இல்லாமல் தான் இங்கு வந்திருக்கிறோம். எனவே உங்களுக்கு யார் சொன்னது நீங்கள் மற்றவர்களை விட பெரியவர்கள் என்று? அருமையானவர்களே, அன்னை மரியாதை பாருங்கள். அன்னை மரியாதை இறைவனின் அன்னை. இந்த உலகத்தை மீட்கின்ற மீட்பர் ஒரு வயிற்றில் பிறக்க போகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான காரியம். வானதூதரால் வாழ்த்தப்பட்டவர், எப்பவுமே பரிசுத்தர் 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 என்று சொல்லக்கூடிய அந்த வானதூதர்கள் இங்கே வானதூதரை விட சற்று தாழ்வான மனிதர் அன்னை மரியாதை வாழ்த்துகின்றார் பாருங்கள். எனவே கடவுளை வாழ்த்துகின்ற அதே உதடுகள் இங்கே அன்னை மரியாதை வாழ்த்துகிறது. அவ்வளவு பெரிய பேரினை பெற்ற பிறகும் கூட அதெல்லாம் யார் கொடுத்தது? அன்னை மரியாள் கூறியதா? அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்தது. எனவே நான் ஒன்றுமில்லை, நான் கடவுளின் தாயாக இருக்கின்ற பெயர் கிடைத்தாலும் சரி, வானதுதர் கடவுளை போற்றுகின்ற வானதுதர் தன்னுடைய உதடுகளால் என்னை புகழ்ந்தாலும் சரி, நான் எளியவள் தான். எனவே நான் எனக்கு அருகில் இருக்கின்ற சகோதரிக்கு சென்று எளியவளாக உதவி செய்வேன். அதுவும் மலைப்பாங்கான பிரதேசம். நம்ம பாருங்க, நம்முடைய வீடு மாடி வீடு எல்லா மாடி வீடாம் உயர்ந்து விட்டது. ஆனால் என்ன பரிதாபம் என்றால், வீட்டில் உள்ள சொந்தக்காரங்களே கீழே இருந்து மேலே ஏறி போறதுக்கு இல்லை. ஏனென்றால் சுகர்ல இருந்து அவ்வளவு வியாதிகளையும் நாம் சேர்த்து வைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உடல் அமைப்பை பொழுது பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த மலைப்பாங்கன பிரதேசத்திலே அன்னை மரியாள் நடந்து சென்று ஒரு வீர தாயாக வீர பெண்மணியாக உதவி செய்திருக்கின்றாள் என்றால், அந்த தாய்க்கு எந்த அளவுக்கு இறைவனுடைய பணியை, அந்த இறை ஆட்சி பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு தாக்கம் இருந்திருக்கும். அருமையானவர்கள், இது ஒன்று, இதை மதித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இன்று நாம் ஆசித்தோம் திருமணம். காணாவூர் திருமணத்திலே அன்னை மரியாள் அழகாக சென்று உதவி செய்கிறார்கள். சென்சிட்டிவ் டு தி நீட் ஆஃப் தி புவர். அதாவது தொட்டா சினிங்க மாதிரி சில பேர் தொட்டதுக்கெல்லாம் சினிங்கிட்டே இருப்பாங்க. லைட்டா சொன்னா அப்படி போக வந்துடும். லைட்டா ஒரு சின்ன ஒரு பேச்சுக்கு இப்படி இருமான இப்படி சொல்றாங்க. இன்னைக்கு சிறிதாக ஒரு திட்டு அப்பா பெஸ்ட் அப்பா திட்டுனாலும் உடனே மனமடைந்து பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை முடிவுகள் எடுக்கிறார்கள். வயிற்றில் 10 மாதம் 9 மாதம் சுமந்த தாய் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா பார்த்தோம் உடனே ஐயோ எங்க அம்மா திட்டாங்க ஓண்டு ஒரே வைப்பாரு, உலகமே உடஞ்சி விழுந்தது மாதிரி வைப்பாரு. வெரி வெரி எதுக்கு மத்தவங்க கிட்ட இருக்கு, இதுக்கு அதுக்கு அதுக்கு, எனக்கு ட்ரெஸ் சரியில்லை, ட்ரெஸ்ல அது சரியில்லை, எனக்கு இந்த தோடு சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு நகை இல்லை, அது இல்லை. வெரி வெரி சென்சிட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கலன்னா கோயிலுக்கு வர முடியல. எதுக்குமா கோயிலுக்கு வரல, எங்க வீட்டுக்காரர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற புது ட்ரெஸ். இப்படி பல பல காரியங்களுக்கு சோ மச் சென்சிட்டிவ் இல்லையா, ரொம்பவும் சென்சிட்டிவா இருக்கும். ஆனால் சென்சிட்டிவா எந்த காரியத்துக்கு இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் செய்து காட்டியிருக்கிறார் பாருங்கள். அங்க போனமா நம்ம கல்யாண வீட்டுல எங்க இருப்போம், எப்பண்டா வந்தி, அதுவும் முன்னால எப்பன் சாப்பிட்டு போவாங்க, தள்ளி விட்டுட்டு பின்னால இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பின்னால வினிப்போம். எவ்வளவு பெரிய வசதியாக இருந்தாலும் சாப்பாட்டு இடத்துல நமக்கு சீக்கிரம் இடம் கிடைக்கும்தான் பின்னால வேணும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பொய் எழுதுறமா எழுதிட்டு பாட்டு வந்துருவோம். அருமையானவர்களே, ஒரு போட்டோவுக்கு போஸ் கொடுப்போம் கண்டிப்பா, ஏன்னா போட்டோ முக்கியம் பத்தியா வந்திருக்கோங்கிறது, அதுக்கு முடிச்சுட்டு வந்துடும். ஆனால் அன்னை மரியாதை என்ன, அங்கே உள்ள தேவை, அதுவும் கடைசி நேரத்தில் உண்பவர்கள் ஏழைகள் பணியாளர்கள் இவர்களுக்கு ரசம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஏழைகளுடைய உணர்வுகளை புரிந்து அதே போல அந்த திருமண வீட்டார் ரசம் இல்லை என்று வருத்தப்படுவார்கள்.
உண்மையான ஒரு இறை அன்புபடி ஏழைகளிடம் சென்று ஏழைகளுடைய உணர்வை புரிந்து கொள்வது. மூன்றாவது அவர் சொல்லுகின்ற வார்த்தை அழகாக ஓட்டி செல்லப்படும், அவர் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அருமையான பிள்ளை, எல்லாரும் சொல்லுவாங்க மாதா மாதா வந்து பயங்கர திருவிழா எடுக்கிறீங்க, சிலை வழிபாடு சிலை வழிபாடு என்று பல சகோதரர்கள் சொல்லுவார்கள், இயேசுவை மறந்து விட்டீர்கள் என்று சொல்லுவார்கள். இல்லை, ஒருபோதும் இல்லை. அன்னை மரியாளை தேடி செல்கின்ற பொழுது ஒவ்வொரு நிமிடமும் அவள் காட்டுவது தன்னை அல்ல, அவருடைய கரங்களை பாருங்கள் போன்று இப்படி இருக்கும், இளையினர் கண்கள் மேலோக்கி இருக்கும். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கடவுளை நோக்கி என் கண்கள் இருக்கின்றன, என் கரங்கள் கடவுளை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களை நான் அழைத்து செல்வேன், பிள்ளைகளை இறைவனிடம் இயேசுவிடம் அழைத்து செல்லக்கூடிய அன்பு தாயாகத்தான் இருக்கிறார். ஆனால் இதை புரிந்து கொள்ளாத சகோதர சகோதரிகள் தான் நீங்கள் மாதாவிற்கு முக்கியத்துவம் செலுத்துகிறீர்கள் என்று சொல்லி பல வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் அன்னையின் விழா எடுக்கிறோம் என்றால் நாம் நிச்சயமாக அன்னை வழியாக ஆண்டவரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அருமையான நம் பிள்ளைகளாக நம் அனைவரையும் ஆண்டவரிடம் அழைத்து செல்கின்ற ஒரு அருமையான இரையாட்சி பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே பாருங்கள், அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தார். இயேசு என்பது யார்? இயேசு என்பது ஒரு நற்செய்தி இல்லையா? இயேசுவே ஒரு நற்செய்தி. எனவே இந்த நற்செய்தியை பெற்றெடுத்தது ஒரு மிகப்பெரிய இரையாட்சி பணி. இறுதி வரை நிலைத்திருந்தது, கல்வாரி வரை அவள் நின்று இதோ உன் மகன் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளையும் அன்னையுடைய பிள்ளைகளாக கொடுக்கின்றது வரை, இறுதி வரை இந்த நற்செய்தி பணியிலே நிலைத்திருந்தார், இரையாட்சி பணியிலே நிலைத்திருந்தார். அது மட்டுமில்லாது அந்த சீடர்களோடு இருந்து அந்த திருத்த பணியிலே நாம் வாசிக்கின்றோம், சீடர்களோடு இருந்து ஒரு தாய் ஒரு தாய் கோழி குஞ்சுகளை அரவணைத்து ஜெபிப்பது போல, அரவணைப்பது போல ஒரு தாயாக இருந்து சீடர்களை அரவணைத்து அங்கே ஜெபித்துக் கொண்டிருப்பதை பாருங்கள். அருமையானவர்களே, இதுதான் தாய் செய்த இரையாட்சி பணி. இந்த இரையாட்சி பணியில் நமக்கும் பங்கு வேண்டும். இந்த அருமையாக திருமண வார்த்தை பாடுகளை புதுப்பிக்க இருக்கிறீர்கள். அன்னையை போல ஒரு தாழ்ச்சியோடு ஒரு விட்டுக் கொடுக்கக்கூடிய நான் பெரியவன் அல்ல என்கிற ஒரு எண்ணத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, குடும்பத்துல அதிக அதிகமான சண்டை ஈகோ என்று சொல்வார்கள், நான் என்கிற ஒரு எண்ணம் தான். அருமையானவர்கள் சொல்லல, நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என சொன்னவர் யார்? பவுல் சொல்லுகிறார், கேட்டு நான் இறைவனின் தாயாக இருந்தாலும் வானதூரில் என்னை வாழ்த்தினாலும் நான் ஒன்றுமில்லாதவரை ஓடி சென்று உதவி செய்வதை போல நீங்கள் ஆண்மகனாக இருக்கலாம், வெளிநாட்டிலே வேலை செய்யலாம், மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனைவிக்கு பணிவிடை செய்யுங்கள், கடவுளுடைய சந்தோஷத்தை நீங்கள் உணர்வீர்கள். அதே போல நீங்கள் மனைவிகள், நீங்கள் பெரிய வேலையில் இருக்கலாம், இல்லை என்றால் பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், இல்லை என்றால் உங்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஆனால் உங்களையே தாழ்த்திக் கொண்டு கணவருக்காக பணிந்திருங்கள், கணவருக்கு உதவி செய்யுங்கள், எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். கடமையானவர்களே, எனவே ஒருவருக்கொருவர் எல்லா விதத்திலும் பணிந்திருந்து ஆண்டவருடைய ஆசையை பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுடைய குழந்தை வளர்ப்பு. இங்கே பாருங்க, குருக்கான சில அதிகாரம் 2 இறைவாசி 48 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகனே, ஏன் இப்படி செய்தார்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருக்கின்றோமே. அருமையானவர்களே, மாதாவும் சுசேபரும் யார தேடி கொடுத்தாங்க? தன்னுடைய பிள்ளையை கவலையோடு தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையானவர்கள், ஏன் காணல? சேசுவ காணல. இன்னைக்கு சேசுக்களாக நம்மளுக்கு பிறந்திருக்கின்ற பிள்ளைகள் இன்னைக்கு காணல, காணல, கவலையோடு தேடுகிறோம். எங்கேயோ தொலைஞ்சிட்டாங்க, காணல, தேடுங்க. ஆனால் இந்த மாதாவும் சுசேபர் பிள்ளையை அருமையாக வளர்த்திருந்தார்கள். எனவே எங்கே தேடி கண்டுபிடித்தார்கள்? எங்க தேடி கண்டுபிடிச்சாங்க? கோயில்ல கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு நம்ம பிள்ளைய காணல சொல்லி தேடினா எங்க போய் கண்டுபிடிப்போம் சொல்லுங்க? ஒண்ணு, இன்டர்நெட்டுக்குள்ள கண்டுபிடிப்போம், நம்ம தொலைந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் பேஸ்புக்குள்ள கண்டுபிடிப்போம், அவன் மூழ்கி கிடக்கிறான். இல்லை என்றால் கேம், வீடியோ கேம் முழுக்க முழுக்க. இல்லை என்றால் கிரிக்கெட். இப்படி பல காரியங்களில் நல்ல விஷயம் உங்களுக்கு நிறைய தெரியும். அத்தனை காரியங்களிலும் அவர்கள் தொலைந்து இருக்கிறார்கள். கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்லி ஆயின் தகப்பனும் இது தேடுவதை போல அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேடுங்கள். ஆலயத்தில் உங்களுடைய பிள்ளைகளை கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆலயத்திற்குள், ஆண்டவருக்குள், அன்னை மரியாதைக்குள் கொண்டு வாருங்கள். நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பார்த்து சொன்ன முதல் கவிதை, இவளை என் எலும்பின் எலும்பு என் சதையும் சதையுமாயிருக்கிறாள் அப்படின்னு சொன்னாரா ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்ததான் சொல்ல போறோம், இங்க குடியிருக்கிற எல்லாருமே சொல்லலாம், உங்க வீட்டுக்காரங்களை நினைச்சுக்கோங்க, சொல்லுங்க இவரே என் எலும்பின் எலும்பு என் சதையின் சதையுமாயிருக்கிறாள். மற்ற படைப்புகளை விட மனிதன் வித்தியாசமாக இருக்கிறான். மற்றதெல்லாம் கடவுள் ரெண்டு ரெண்டா படைச்சாரு, ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாய், ஒரு ஆண் மாடு ஒரு பெண் மாடு, ஒரு ஆண் மயில் ஒரு பெண் மயில். ஆனா மனிதனை மட்டும் ஒன்றாக படைத்து ரெண்டா பிரித்து மீண்டும் சேர்த்தார். அதனாலதான் பிரமாணிக்கமா இருக்கலை சொல்றோம். ஏதோ உங்களுடைய திருமண வாக்குறுதிகளை சுமத்திக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கடவுள் இந்த உலகத்திலேயே படைச்ச அழகான ஆண் இவங்க தான், உலகத்திலேயே படைத்த உங்களுக்கு நீ படைச்ச அழகான பெண் இவங்க தான். இந்த பரிசுக்காக நன்றி கூறி நம்முடைய வாக்குறுதிகளை சுமத்திப்போம். நீங்கள் உங்களது திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ள இங்கே வந்திருக்கிறீர்கள். அன்று இறைவன் முன்னிலையில் கொடுத்த அந்த வாக்குறுதியில் ஓராண்டு 25 ஆண்டு 50 ஆண்டு என்று வாழ்ந்தவர்கள் ஏராளமே சிறப்பாக வாழ்ந்து காட்டியவர்கள். இந்த புதுப்பித்தல் சடங்கானது நம்முடைய உறுதிப்பாட்டை இன்னும் ஆழப்படுத்துகின்றது, அழுத்தம் கொடுக்கின்றது, அதன் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே மீண்டுமாக நாம் அந்த வாக்குறுதியை புதுப்பிக்கும் பொருட்டு உங்கள் வலதுகைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை உங்களது விருப்பங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் பெயர் சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலே மணமகன் ஆண்கள் ஒவ்வொருவரும் முதலில் முதல் பகுதியிலே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களது முதலில் முதல் பகுதியில் மணமகன் ஆண் தன்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அதன் பெண்ணின் பெயரை சொல்ல நான் சொல்லும் பொழுது அந்த பெயர்களை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள்.